வேதாரண்யம் அருகே ஒரே நாளில் இரண்டு முறை மூதாட்டி ஒருவர் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராம்குமாரதாசன் அவர்களிடம் கேட்கலாம். ராம்குமாரதாசன், தற்போது அந்த மூதாட்டின் நிலவரம் குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வண்டுவாஞ்சாரியை சேர்ந்தவர் நாகப்பன். இவரது மனைவி அலமேலு, வயசு 70. இவர் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். கடந்த 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்பகுதியில் உள்ள சரபோஜிராஜபுரம் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடந்தது. இந்த முகாமிற்கு சென்ற மூதாட்டி அலமேலு வரிசையில் நின்று கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக்கொண்டார். பின்பு ஊசியை போட்டுக்கொண்டு அங்கு உள்ள மரத்தடியில் அமர்ந்துள்ளார். அதே நேரத்தில் மற்றொரு அறையில் ஆண்கள் வரிசையில் கூட்டம் குறைவாக இருந்ததால் அந்த வரிசையிலும் பெண்கள் அனுமதிக்கப்பட்டு ஊசி போடப்பட்டது. அப்போது அங்கு அமர்ந்திருந்த அந்த பாட்டியை மற்றொருவர் நீங்களும் சென்று ஊசி போட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறியதும் அந்த பாட்டி அதே வரிசையில் சென்று மீண்டும் ஊசியை செலுத்திக் கொண்டுள்ளார். உடனடியாக அந்த பாட்டி இரண்டு ஊசி போட்டது தெரிய வந்தது. பாட்டி உடனடியாக வீட்டுக்கு சென்று விட்டார். உடனடியாக சுகாதாரத்துறையினர் அந்த பாட்டியை உடனடியாக வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் தொடர் கண்காணிப்பில் வைப்பதற்காக அனுப்பி வைத்தனர். அந்த மூதாட்டி 2 நாட்கள் தொடர் கண்காணிப்பில் இருந்தார். தற்போது அவர் உடல்நலத்துடன் இருப்பதால் இன்று வீடு திரும்புவார் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ராம்குமாரதாசன், ஏற்கனவே ஒரு டோஸ் செலுத்த பிறகு ரசீதானது கொடுக்கப்படும், அங்குள்ள பணியாளர்கள் அதை கவனிக்கவில்லையா? இங்கு கிராமப்புறம் என்பதால் கம்ப்யூட்டரில் இந்த ஊசியானது விவரங்கள் ஏற்றப்படாது. ஒரு நோட்டிலே ஏற்றி பிறகு மாலையில் தான் கம்ப்யூட்டரில் ஏற்றுவார்கள். அதே போல் நோட்டில் பதிவு செய்துள்ளார்கள். அதனால் இந்த குழப்படி நடந்துள்ளது. ராம்குமாரதாசன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.